வெல்கம் பேக் டு மோதிசா தமிழ். டுடே நம்ம வீடியோவில் சுவையான சத்துமாவு புட்டு செய்ய போகிறோம். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முக்கால் கப் சத்து மாவு எடுத்துக்கிறோம். அந்த சத்து மாவில் கால்சியம், அயன், புரோட்டீன், கார்போஹைட்ரேட் எல்லா சத்துக்களும் இருக்குது. அடுத்த பொருள் நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை நார்மல் சர்க்கரையை விட ரொம்ப ஹெல்த்தி. தேங்காய் துருவல், தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப சத்து. இந்த புட்டுக்கு டேஸ்ட் கொடுக்கறதே அதுதான். அடுத்து ஏலக்காய் பொடி நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. முந்திரி மட்டும் திராட்சை எடுத்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான், அடிஷ்னலாக பொட்டுக்கல்ல கூட சேர்த்திக்கலாம், உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களோட இஷ்டம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் முக்கால் கப் சத்து மாவு போட்டுக்கிறோம். லைட்டாக தண்ணி தொளித்து பிசரணும். தண்ணி எப்போ ஊற்றக்கூடாது, புட்டு மாவுக்கு பிசையிறப்ப தொளித்து தான் எப்பயுமே பிசரணும். ஊற்றிட்டால் தண்ணி அதிகமாக போயிடும், அதனால் எப்பயுமே தெளித்து தெளித்து தான் பிசரணும். பாருங்கள், உதிரி உதிரியாகவும் இருக்கணும், ஈரமாகவும் இருக்கணும், பட் வந்து ரொம்ப வந்துட்டு அதிகமாக தண்ணி ஊற்றிருக்காது. அதுதான் புட்டு மாவு பதம். அடுத்த பொருள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்து துருவி வச்ச தேங்காய் துருவல் போட்டுக்கிறோம். இந்த புட்டு மாவுக்கு டேஸ்ட்டே இந்த தேங்காய் துருவல் தான், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அடுத்து ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம், நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக போட்டுக்கிறோம். ஏலக்காய் போட்ட பிறகு முந்திரி மட்டும் திராட்சை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விடுங்க, கட்டி இல்லாமல் எல்லாம் நல்லா கலக்கட்டும், அந்தளவுக்கு பிசைஞ்சு விடுங்க. சர்க்கரை, தேங்காய் துருவல் எல்லாம் நல்லா கலக்கணும், அதனால் நல்லா சுற்றிலும் பிசைஞ்சு விடுங்க. நல்லா கலந்தால் தான் புட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. அது சாப்பிடும்போது அந்த முந்திரி திராட்சைலாம் வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டு, அதுக்காக தான் போடுறது. பொட்டுக்கல்ல கூட போட்டுக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். அடுத்து இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இட்லி பானை தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு, ஒவ்வொரு தட்டாக எடுத்து மெதுவாக போட்டு வேக வைங்க. மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். A few moments later. பாருங்க, ஆவி பறக்குது, நல்லா வெந்துடுச்சு, 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், சுட சுட ரெடி ஆயிடுச்சு, நல்லா வாசமாகவும் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விடுங்க, நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம், உதிரியாகவும் சாப்பிட்லாம், பட் சிந்தாமல் உருண்டைகளாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவங்களை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தி. அதனால் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இதை வந்து உருண்டைகளாக பிடித்து எடுத்துக்கலாம். அப்படியே சாப்பிடலாம், உருண்டைகளாக பிடித்து எடுக்கலாம், நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்காக உருண்டைகளாக பிடித்து எடுத்துக்கலாம். ஒரு உருண்டைகளாக பிடித்து எடுங்க. சிலருக்கு சத்து மாவுனா பிடிக்காது, பட் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது சின்னவங்களேருந்து பெரியவங்க வரை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் செஞ்ச இந்த சத்து மாவு போட்ட எறும்பு ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடுது, நீங்களும் பாருங்களேன். இந்த வீடியோவை பற்றி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.